இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாட்டுக்கோழி வளர்க்குறது எப்படி அப்படின்னா பார்க்க போகிறோம். நாட்டுக்கோழி வளர்க்குறதுக்கு நீங்கள் பார்த்துட்ருக்க மாதிரி ஒரு கூண்டு இருந்தால் போதும், ஒரு 10 கோழி அதில் வளர்க்க முடியும். இது எங்கள் வீட்டு சேவல், எங்கள் வீட்டு சேவல் தான் கீரிப்பிள்ளைட்டேருந்து எங்கள் கோழிங்களையே காப்பாற்றும். நாட்டுக்கோழி முட்டை தான் இப்போ உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு வேற சொல்கிறாங்க, உண்மையும் கூட அதுதான். இது எங்கள் வீட்டு கோழி தான், நாங்கள் இப்போ தான் அடை வச்சு பொறிச்சு இருக்குது. அதுகளை பார்க்கும்போதே மனசுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்குது பாருங்களேன். வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து இப்போ ஒரு பிஸ்னஸாகவே நம்ம பண்ணலாம். நம்ம இவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு உணவாக எதை கொடுக்கணும் அப்படின்னாக்கா அரிசி. நம்ம வீட்டில் எல்லார் வீட்டிலுமே இப்போ ரேஷன் அரிசி நிறைய பேர் வாங்குவோம். ஸோ அந்த ரேஷன் அரிசி அதுங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உமி, அதே போல் இந்த சின்ன கோழி குஞ்சுங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அரிசியை வந்து மிக்சியில் ஒரு 2 தடவை அரைச்சிட்டு அதில் மஞ்சத்தூளை வந்து கலந்து கொடுத்தோம்னா அதுங்களுக்கு மஞ்சத்தூள் கலந்து கொடுக்கும்போது அதுங்களுக்கு அது ஆரோக்கியமான உணவாக மாறுது. Thank you.